Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம நான் என்ன ஷேர் பண்ண போறேனா என்னோட பேட்டியோ பால்கனில வந்து ஒரு சின்ன garden வந்து செட்டப் பண்ணலாம்னு இருக்கேன். சோ அதுக்கு வந்து ஸ்டார்ட் எங்க இருந்து பண்றேன்னு பாத்தீங்கன்னா இது கொஞ்ச நாள் முன்னாடி வாக்கிங் போகும்போது ரோட் சைடுல இருக்கிற வந்து ரோஸ் செடியில இருந்து சின்ன சின்ன கட்டிங்ஸ் வந்து நான் எடுத்துட்டு வந்தேன். சோ யூடியூப்ல ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தேன் அலோவேரா வந்து ஒரு ரூட்டிங் ஏஜென்ட் மாதிரி பிஹேவ் பண்ணனும் சொல்லிட்டு. சோ என்கிட்ட இருந்த அலோவேரால வந்து அந்த கட்டிங்ஸ் வந்து சொருகி வச்சிருக்கேன். ஒரு எக்ஸ்பெரிமென்ட் மாதிரி பண்ணலாம் சொல்லிட்டு தான். இதில இருந்து நிஜமாவே ரூட்ஸ் வருமா வராதான்லாம் தெரியல. சோ நான் வீடியோஸ்ல பார்த்த மாதிரி அந்த ரூட் கட்டிங்ஸ் குள்ள வந்து அந்த அலோவேராவை வந்து வெச்சிட்டு தண்ணிக்குள்ள வந்து டிப் பண்ணி வெச்சிட்டேன். இது எவ்வளவு நாள் ஆகும்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே சின்ன சின்ன பிளான்ட்ஸ் வந்து நம்மளால வளர்க்க முடியும் தண்ணியிலேயே. ஸோ அதனால வந்து மின்ட் லீவ்ஸ் கட்டிங்ஸ் அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அப்புறம் கார்லிக் வந்து நான் தண்ணியில் டிப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரூட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து என்னோட பேட்டியோ. ஸோ இங்கே வந்து நான் இந்த வாட்டி வாங்கிட்டு வந்த சீட்ஸ் டாலர் ட்ரீலேருந்து ஏற்கனவே நான் ஒரு 4 சீட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அது எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எல்லா மெட்டீரியல்ஸும் தேவையானதெல்லாம். ஸோ இது அதுக்கப்புறமேட்டு சாயில் வந்து லாஸ்ட் வீக் ஹோம் டெப்போ போகும்போது ஆஃபரில் வந்து $3 கிடச்சிதுன்னு சொன்னார். ஸோ அதனால் இவ்வளோ பெரிய சாயில் பேக் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். கூடவே வந்து என் ஃப்ரெண்டு வந்து துளசி லீவ்ஸோட சீட்ஸ் வந்து துளசி பிளான்ட்டோட சீட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இதுதான் அந்த கார்டன் சாயில். இதில் வந்து எவ்வளோ வந்து ஃபர்டிலைசர்ஸ்லாம் இருக்கா இல்லையானா தெரியல. போன வருஷத்தோட மண் இதெல்லாம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து ரொம்ப ஒரு அட்டர் ஃபெயிலியராக போச்சு, எதுவுமே சரியாகவே வளரவே இல்லை. ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு இனிமேல் ட்ரை பண்ணால் தான் தெரியும் நம்மளுக்கு. அலோவேரா பிளான்ட்டுக்குள்ளே அந்த ரோஸ் கட்டிங்ஸ் வச்சே 2 வாரத்துக்கு மேலே ஆச்சு, ஒரு ரூட்ஸ் கூட இன்னும் வரல. அந்த அலோவேரா வந்து மக்கி போய் அது தனியாக வந்தது தான் மிச்சமாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் என்ன பண்ணலான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இது லாஸ்ட் இயர் சாயில்ன்றதுனால எல்லாமே ஒரு மாதிரி செல் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் எக்ஸ்பைரி இருக்கும், இங்கெல்லாம் 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அவ்வளோதான் அந்த சாயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அந்த பழைய சாயில் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவரில் வந்து டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது. ஃபைனலி எல்லாத்தையுமே எடுத்து கேர்ஃபுல்லாக வந்து கவரில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா கீழேயுமே வீடு இருக்கும், அவங்க வீட்டிலலாம் அந்த குப்பையெல்லாம் போகக்கூடாது. ஸோ அது மாதிரி பார்த்து பார்த்து வந்து கவரில் எடுத்து வச்சுருக்கேன். அதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் தான் வர ஆரம்பிச்சிச்சு, ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஸ்ப்ரிங்னால் வந்து சரி நம்ம இந்த மாதிரி கார்டன் இப்போவே ஆற வைக்க ஆரம்பித்தா தான் ஓரளவுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ் இல்லைனா 2 மந்த்ஸ்க்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டோ இல்லை வந்து ஃப்ளவரோ வருதான்னு சொல்லி செக் பண்ணணும். ஸோ இந்த தான் அந்த கார்டன் சாயிலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இது வந்து ஃபீட்ஸ் அப் டு 3 மந்த்ஸ். ஸோ இது மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படின்னா இது 3 மந்த்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த கார்டன் சாயில் தான் இப்போ எடுத்து எல்லாமே எம்டி பண்ண பாட்ஸில் வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ 1 பை 1 எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்து சீட்ஸ் எல்லாம் போடணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே இப்போ வந்து லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே மழையாக வேறு இருந்ததா. ஸோ கொஞ்சம் ஈரமாக இருக்குது, எங்கேயுமே ஓட்டே இல்லை. ஸ்டில் அதுக்குள்ளே முதலேருந்தே அந்த சாயில் ஈரமாக இருந்துச்சா இல்லை வந்து மழைனால ஈரமாக ஆச்சுன்னு தெரியல. நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணாத வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கூட எடுத்துக்கிட்டேன் நான் சீட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பேசில் லீவ்ஸு அதுக்கப்புறமேட்டு துளசி பிளான்ட் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து டீப்பான இது பாட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படாது. ஸோ லைட் வெயிட்டாக சின்னதாக இருந்தாலுமே அது ஈஸியாகவே க்ரோ ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து நான் வீட்டில் இருக்கிற மஷ்ரூம் ட்ரே அதுக்கப்புறமேட்டு அது வந்து ஆயில் கேன் இருந்துச்சு. ஸோ அதில் தான் வந்து இப்போ நான் வந்து துளசி சீட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் இந்த வீடியோவில் வந்து ஒரு சீட்ஸும் வந்து ஒரு பாட்டில் வந்து போடுறது தான் நான் காட்ட போகிறேன். இந்த சீட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் டாலர் ட்ரீலேருந்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 4 பேக்கெட்டுக்கு வந்து $1.25 வந்து நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ நான் வாங்கிட்டு வந்தது பார்த்திங்கன்னா பேசில், அதுக்கப்புறமேட்டு மேரிகோல்டு, டொமேட்டோ, அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் சீட்ஸ். ஸோ சிலாண்ட்ரோவுமே வாங்கி இதுதான் கொரியாண்டர் தான் வந்து இந்த சிலாண்ட்ரோ லீவ்ஸ்க்காக வந்து இந்த கொரியாண்டர் சீட்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நாங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கனா ஈஸ்ட் வெயில் வந்து காலையில வெயில் வந்து வராது எனக்கு வெஸ்ட் சைடுல இருந்து சாந்திர சன்செட் டைம்ல தான் வெயில் வந்து நிறைய வரும் ஆனா ட்ரீஸ்க்கு பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வந்து மார்னிங் வெயில் தான் வந்து நல்ல growth கொடுக்கும்னு என்னோட ஃப்ரெண்ட் சொல்லி இருந்தாங்க சோ இந்த வாட்டி வந்து நான் எல்லாத்தையுமே லாஸ்ட் டைம் வந்து வெஸ்ட் சைடுலயே வெச்சிட்டு இருந்தேன் வளரவே மாட்டேங்குதுன்னு சோ இந்த வாட்டி அதை கேர்ஃபுல்லா எப்படியாச்சும் பார்த்து வளர்க்கணும் தான் நான் வந்து ஆசைப்படுறேன் கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீட்ஸ் போட்டு பிளான்ட்ஸ்லாம் க்ரோ பண்ணுறது அதை டேக் கேர் பண்ணிக்கிறது தண்ணி ஊற்றி அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் இங்கேன்னு இல்லை நான் இந்தியாவில் இருக்கும் போதுமே வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போது மோஸ்ட்டாக இதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் ஸோ அங்கேயுமே வந்து ஓரளவுக்கு அதனால எனக்கு தெரியும் அது வந்து எந்த மாதிரி வந்து சீட்ஸ் வந்து போட்டால் வந்து எந்த மாதிரி பிளான்ஸ் வந்து க்ரோ ஆகும் சொல்லிட்டுன்னு அதுக்காக தான் வந்து இங்கே ட்ரை பண்ணுறேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை ஸ்டில் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் விஸ்கான்சனில் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்போ வந்து எனக்கு பெரிய பெரிய பிளான்ட்ஸ்லாம் நான் க்ரோ பண்ணலை ஜஸ்ட்டு மின்ட்டும் கொரியாண்டர் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதுவே எனக்கு நல்லாவே க்ரோ ஆகிட்டு தான் இருந்துச்சு அங்கே இங்கே தான் வந்து இந்த வெயில் ப்ராப்ளம்னால தான் வந்து எனக்கு சரியாக வரமாட்டேங்குது இந்த சீட்ஸ்லாம் போட்டு ஆக்சுவலி அன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 days வரைக்கும் பயங்கர குளிர் ஆகிடுச்சு ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு தான் நான் வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து மாற்றி மாற்றி ஒரு நாள் வெயில் இருந்தால் 4 நாள் குளிரும் மழையாக தான் இருந்துச்சு ஸ்டில் நம்ம வந்து போட்டு வைக்கலாம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு நான் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தேன் ஸோ இது வந்து மின்ட்டு லீவ்ஸோட ஸ்டெம்ஸு ஸோ ஓரளவுக்கு வந்து ரூட்டிங் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ரூட்ஸ் வந்துச்சுன்னா நான் இதையும் வந்து ஒரு கண்டெய்னரில் வந்து மாற்றிடலான்னு இருக்கேன் இது போக வந்து பார்த்திங்கன்னா நான் கார்லிக்குமே வீட்டில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஸோ அது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் 15 days ஒன்ஸ் வந்து நல்லாவே க்ரோ ஆகிட்டு வருது ஸோ அதோட கட்டிங்ஸ் வந்து நான் ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த கார்லிக்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்து பிரித்து எடுத்துட்டேன் ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன் நான் ஆனால் பரவாயில்ல எல்லாமே ஈஸியாக பிரிஞ்சு வந்துருச்சு ஸோ எல்லாமே பிரிஞ்சு வந்ததுனால அதையுமே வந்து ஒரு பாட்டுக்கு வந்து சாயில் போட்டு மாற்றிக்கலாம் ஜென்ரலாகவே வெறும் கார்லிக் மட்டுமே நம்ம வச்சாலுமே அது வந்து ஒரு 4 to 5 days மேலே வந்து க்ரீன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த வாட்டி நம்ம ரூட்ஸோடு சேர்த்து வச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையுமே சாயிலில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் இதுதான் அந்த கார்லிக் கிரீன் ஸோ ஃப்ரீசரில் போட்டு வச்சா நம்ம வந்து அது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் 15 days ஆச்சு நான் இதை வந்து கட் பண்ணி வச்சு April 10th போல் வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட ஃபஸ்ட்டு காட்டும் போது இதில் வந்து நிறைய ரூட்ஸ் வந்துடுச்சு அதுக்குள்ளே ஸோ 5 நாள் கழித்து நான் மின்ட் லீவ்ஸுமே சாயிலில் வச்சுட்டேன் அதோட வந்து இந்த வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து என்கிட்ட இருந்த சீட்ஸ் எல்லாம் வந்து அந்தந்த பாட்ஸில் போட்டு கவர் பண்ணி வச்சுட்டேன் ஸோ எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக எடுத்துகிட்டு போய் அடுக்கி வச்சுட்டு ஸோ பேட்டியுமே வந்து எங்கெல்லாம் சாயில் இருந்ததோ அதெல்லாம் கையால் க்ளீன் பண்ணி எடுத்துட்டால் இன்றைக்கி ஒர்க் வந்து முடிஞ்சுது ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிய போகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இவ்வளோ நாள் என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்